திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே கருத்து வேறுபாட்டால் பிரிந்த மனைவி மீண்டும் சேர்ந்து வாழ மறுப்பு தெரிவித்ததால் அவரை கத்தியால் குத்தி படுகொலை செய்த கொடூரம் அரங்கேறியுள்ளது. ஆத்தூர் அடுத்த சித்தையின் கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் ரசூல் மைதீன், உசிமா பானு இணையர்கள். இவர்களுக்கு இரண்டு பெண் மற்றும் ஒரு ஆண் குழந்தை உள்ள நிலையில் குடிக்கு அடிமையான ரசூல் மைதீன் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே முடங்கி கிடந்ததாக கூறப்படுகிறது. குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி கவலை இல்லாமல் குடித்துவிட்டு அடிக்கடி தகராறில் ஈடுபட்டதால் கணவனை பிரிந்த உசிமா பானு கடந்த ஓராண்டிற்கு முன் தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டார். இந்த நிலையில் மனைவியை நேற்று நேரில் சந்தித்து பேசிய ரசூல் மைதீன் மீண்டும் சேர்ந்து வாழ வலியுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். ஆனால் கணவரின் நடவடிக்கைகள் பிடிக்காததால் அவருடன் சேர்ந்து வாழ உசிமா பானு மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ரசூல் மைதீன் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மனைவியை சரமாரியாக குத்திவிட்டு தப்பியோடினார். இதில் இரத்த வெள்ளத்தில் மிதந்த உசிமா பானு நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள ரசூல் மைதீனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.